நாமக்கல்லுக்கு அருகே சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்குகிறார். துரைசாமி, விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நாமக்கல் தலைப்புறத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் நாமக்கல்லில் இருந்து தனது மகன் வசிக்கும் கீரம்பூர் பகுதியிலுள்ள மகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவர் இன்று காலை நாமக்கல் அடுத்த கீரம்பூர் பகுதியில் சுங்கச்சாவடியில் இருந்து சாலையின் எதிர்ப்புறத்தில் வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது கரூரிலிருந்து நாமக்கல் வந்த ஒரு கார் ஒன்று வந்து சாலை ஓரத்தில் சென்ற இந்த ஞானசேகரன் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து கவிழ்ந்தது. இதில் ஞானசேகரன் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட காரில் பயணம் செய்த மூன்று பேர் காயமடைந்தனர். அதாவது பாலுசாமி, சந்தோஷ், முருகன் ஆகிய மூன்று பேர் காயமடைந்து நாமக்கல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலை ஓரத்தில் சென்ற நபர் மீது கார் மோதும் காட்சிகள் தான் நான் பார்க்கிறோம். அதாவது சாலையின் சாலையில் சென்ற கார் விலகி வந்துதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைகளில் பரவி வருகிறது. இந்த விபத்து குறித்து பரமத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொங்கலி, அந்த இடம் பொதுவாக வழக்கமாக விபத்து நடக்கின்ற இடமா? மக்கள் என்ன சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்? அந்த பகுதியில் அதாவது அந்த பகுதி ஒரு வளைவான பகுதி. இந்த தேசிய நெடுஞ்சாலை நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலை இப்போதான் வளைவா சற்று வளைவான பகுதி. வளைவான பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாகவும் அந்த விபத்தை தவிர்க்கும் வகையில் சோழசாமியில் பேரிக்காடுகள் வைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டும் விபத்துகள் குறைந்து வந்ததில்லை. இன்று சாலையில் அதாவது சாலையின் வலதுபுறம் சென்ற கார் இடதுபுறமாக வந்து அதன் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீதான் மோதியுள்ளது. இது அதாவது கார் வேகமாக வந்ததா அல்லது எதிர் திசையில் வாகனம் எதுவும் வரவில்லை, மற்றொரு வாகனத்தை முந்தி செல்வதற்காக கார் வேகமாக வந்ததா என்பது குறித்தும் காவல்துறை விசாரித்து வருகின்றார். மேலும் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடப்பதால் அது குறித்து எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த விபத்துகளை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் வைக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி.